அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்டோட ஆர்டர் படி நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கோம். உங்கள் அனைவரையும் சேஃபாக ஹெல்த்தியாக பார்க்குறதுல எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். இந்த லாக்டவுனில் நமக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது. வெக்கேஷன் வெளியில் கூட்டிகிட்டு போகாட்டி கூட பசங்க ரோட்டில் விளையாடும். பாவம், இந்த சம்மர் வெக்கேஷனில் பசங்களால் ரோட்டில் கூட விளையாட முடியல. அப்படி இருக்கும்பொழுது என்னெல்லாம் செய்யலாம், விதவிதமான இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பண்ணுறோம். பழைய ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் இப்போது திருப்பி மலர ஆரம்பிச்சிருக்கு, அதெல்லாம் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் ரொம்ப பாரம்பரியமான விஷயம் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது. நம்மளும் கதைகளை தெரிஞ்சுக்கலாம், குழந்தைகளுக்கும் சொல்லலாம், அவங்களுக்கு சொல்கிற சாக்கில் நம்ம நிறைய படிக்கலாம். அதோட ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது. இப்போது வரப்போகிற எபிசோட்லேயும் சின்ன சின்ன கதைகள், சம்பவங்கள் இதெல்லாம் நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கேட்டு உங்கள் பிள்ளைங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறோம். இன்றைக்கி மகாபாரதத்துலேருந்து நடந்த ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு தடவை என்ன ஆகுது, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் நதி ஓரமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து போகும்பொழுது அர்ஜுனனுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு ப்ரவுட், அதாவது ஒரு அகந்தை துளிர் விட ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணருக்கு தான் எல்லாமே தெரியுமே, பகவான் அவர் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறவர். அவனுக்குள்ளே லேசாக அப்படி ஒரு அகந்தை துளிர்க்கிறது அவரால் உணர முடியறது. இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா, இந்த போன ராம அவதாரத்தில் அந்த இலங்கைக்கு போகிறதுக்கு கடலில் பாலம் கட்டினியாமே. ஆமாம், கட்டினோம். அந்த வானர சேனைகள்லாம் சேர்ந்து தானே கட்டினது. ஆமாம், கட்டினது. அவ்வளோ கல்லை தூக்கி போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாலம் எல்லாம் கட்டியே இருக்க வேண்டாம் கிருஷ்ணா. நான் மட்டும் அப்போ இருந்திருந்தேன்னா என்னுடைய அம்புகளாலே ஒரு பாலத்தை கட்டி அப்படியே ராமபிரானை அப்படியே கூட்டின்னு போயிருப்பேன் அப்படின்னோடனே கிருஷ்ணர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். என்ன இப்படி சிரிக்கிற நீ அப்படின்னு கேட்ட உடனே, அப்படியா, அம்பாலே பாலம் கட்டியிருப்பியா? ஆமாம், என்னுடைய அம்பின் பலம் உனக்கு தெரியாதா? என்னோட வில்வித்தையின் சக்தி உனக்கு தெரியாதா? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அப்படியா, அவ்வளோ பவர்ஃபுல்லா அந்த வானர படையே அந்த பாலத்து மேல நடந்து போயிருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறார் பகவான். அர்ஜுனன் சொல்றான், ஏன் முடியாது, கண்டிப்பா முடியும். நான் நினைச்சா ஒரே தடவை தான் விடுவேன், அத்தனை பாலத்தையும் பெருசா கட்டிடுவேன் அப்படிங்கிறான். சரி, அப்போ ஒன்று பண்ணு, இப்போ இந்த நதி போறது இல்லையா, இந்த நதிக்கு குறுக்க நீ ஒரு உன்னுடைய அம்புகளால பாலத்தை கட்டு. சரி, கட்டுறேன். அப்புறம் அப்போ வாழ்ந்த வானரங்கள்ல உன்னே ஒன்று இன்னும் இருக்கு, அந்த வானரத்தை நான் இப்போ கூப்பிடுறேன், அது வந்து தன்னுடைய காலை அதில் வைக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓ, நான் கட்டுற பாலம் ஸ்ட்ராங்காக இருக்குமா நீ நினைக்கிறியா? நீ வேணா பாரு, நான் எப்படி பாலம் கட்டுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கடகடன்னு தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து அப்படியே அம்புகளை தொடுத்து அப்படியே சர்றன்னு ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டிடுறான். கட்டி முடித்த உடனே கிருஷ்ண பகவான் வந்து ஆஞ்சநேய சுவாமியை மனசால நினைக்கிறார். நினைத்த உடனே ஆஞ்சநேயர் அங்கே வந்து பகவானை வணங்குறார். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வந்து நிற்கிறார். வந்து நின்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா ஆசீர்வாதம் பண்ணுறார். பண்ணினோடனே ஆஞ்சநேயா, அந்த உங்க பார், அந்த நதிக்கு நடுவில் ஒரு பாலம் தெரிகிறது பார். ஆமாம் சுவாமி, என்ன செய்யணும் சுவாமி சொல்லுங்க அப்படின்னு அவர் பணிவாக கேட்குறார். அந்த பாலத்தில் உன்னுடைய காலை எடுத்து வச்சு நடந்து போ அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி ஒன்றுமே பண்ணலை, வெறும்ன போய் வலது காலை எடுத்து லேசாக அது மேலே அப்படி அழுத்த கூட இல்லை அப்படி வைக்கிறார். புடபுடபுடான்னு அந்த பாலம் அப்படியே சரிஞ்சிடுது. அப்படி சரிஞ்சு விழுந்த உடனே அந்த பாலத்தோட சேர்ந்து அர்ஜுனனுடைய அகந்தையும் சரிஞ்சு விடுறது. இப்போ அர்ஜுனன் மண்டிக்கிட்டு கேட்குறான், பகவானே என்னை மன்னிச்சிரு, என்னுடைய பலம் அப்படின்னு நான் என்னுடைய வில்லையும் அம்பையும் நினச்சேன், உண்மையான பலம்ங்கிறது நீ தான், நீ இருக்கிறனால தான் எனக்கு வந்து சக்தியே, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், அன்னைக்கு வெறும் கற்கள் மட்டும் நிற்கலை, அந்த கற்கள் அப்படி நின்னதுக்கு காரணம் அந்த வானரங்களுடைய ராமபக்தி, அந்த ராமநாம ஸ்மரணை. அந்த பக்தினாலேயும் நாமஸ்மரணையினாலேயும் தான் அது நின்றுதே தவிர, வெறும்னு நான் போடுறேன் அப்படின்ற அகந்தையோடு அவள் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது நின்றுருக்காது. இன்னைக்கு இது நிற்காததுக்கு காரணம் உன்னுடைய அகந்தை தான். அந்த அகந்தை இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எதுலேயுமே வெற்றி பெற முடியாது. எல்லாம் பகவானுடைய அருள்னு நம்ம கடமையை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். அது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நீ எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போவே உன்னுடைய அழிவு ஆரம்பமாகுது அர்ஜுனா. இதை நான் ஆரம்பத்திலே கிள்ளணும்னு சொல்லி தான் இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்பிச்சேன் அப்படிங்கிறார். ஆஞ்சநேய சுவாமியும் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குறார். அர்ஜுனர் ரெண்டு பேரையும் வணங்கி எங்களுக்கு எப்போதும் நீங்கள் துணை இருக்கணும்னு ஆஞ்சநேயரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். இப்படி அர்ஜுனனுடைய அகந்தையை முளையிலேயே கிள்ளி எறிந்த பகவானுடைய கதையை இன்னைக்கு நாம் பார்த்தோம். அகந்தை ஒரு சின்ன ஸ்பார்க் வரும்பொழுதே அதை தண்ணி விட்டு அணைச்சிட்டோம்னா அது பெரிய நெருப்பாக பிடிக்காமல் இருக்கும். இந்த கதையை நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டோம், நீங்களும் உங்கள் குழந்தைகள்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.